ஹாய், வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ஜி, உங்களின் குரல். நண்பர்களே, நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்கும் நபர், நீங்கள் பாருங்கள், அரசு மருத்துவக் கல்லூரி பக்கத்தில் இருக்கிற குப்பை கிடங்கிலிருந்து குப்பைகளை பெருக்கிட்டு இருக்கிற நபரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவரை தான் இன்றைக்கி நம்ம சந்தித்து பேட்டி எடுக்க போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா, வணக்கம். என்ன இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? குப்பையில் இருக்கிற பிளாஸ்டிக்லாம் பொறுக்கி எடுத்து போகிறீங்க. இது எப்படி எடுத்து போய் கடையில் போட்டுருவீங்களா அப்படிங்களா? ஐயா, நம்ம சொந்த ஊருங்க. இதே ஊர் தான். இதே ஊர் தானுங்களா? கலெக்டர் சொன்ன கலெக்டர் சொன்ன வீடுங்களா? இதே ஊர் தான். எப்படிங்க இதில் என்ன வருமானம் கிடைக்குதுங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. இதுதான் தொழிலா, வேற என்ன தொழில் செய்யறீங்களா? வாட்ச்மேனா இருக்கீங்களா? எங்க? வேலூர் ரோட்டில். வேலூர் ரோட்லிங்களா? ஆமாங்க. சரி, சும்மா இருக்க கூடாதுன்னு இந்த தொழிலும் செய்யறீங்க. பசங்க இருக்காங்களா ஐயா? கட்டி கொடுத்துட்டீங்க. மனைவி நீங்க மட்டும் தான், ரெண்டு பேரும் தான் தனியா இருக்கீங்களா? இப்போ இதெல்லாம் பொறிக்கிறது போட்டீங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுங்க? நூறு இரநூறு கிடைக்கும். உங்கள் செலவுக்கு ஓடும். பொண்ணு வீட்டிலேருந்து எதனா பார்க்குறாங்களா உங்கள? இந்த மாதிரி குப்பையில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? நடா கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை. எந்த தொழிலோ ஒரு தொழில், இதுவும் ஒரு தொழில் தான். சரிங்க. போட்டோ இல்லை, இது ஒரு சேனல். உங்களை பேட்டி எடுத்துன்னு இருக்கேன் நான். அதுதான் உங்கள் கஷ்டங்களை சொல்லணும் தான் உங்களை நான் பேட்டி எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா உங்களை பார்த்தா உங்களை மாதிரி கஷ்டம் வாழைங்களா, வெளியே கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி பேட்டி எடுத்துன்னு இருக்கேன். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் நினைக்கிறீங்களா, மனுஷங்களை சம்பாதிக்கிறது முக்கியம் நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில் இதே மாதிரி நம்மளே இருந்தால் போத, பணம் காய்ச்சி தேவையில்லை, இது தேவையில்ல. இதே மாதிரி கை கால் அனவாத புண்ணியத்தில் இதே மாதிரி இருந்தால் போதும். என்னைக்கெல்லாம் வருத்தப்பட்டிருக்கீங்களா, என்னடா வாழ்க்கை இப்படிலாம் நம்ம இருக்குன்னு? இருக்கோம். இதே பேசுங்க. நிறைய துன்பம் பட்டுக்கிறேன். இந்த வயசு வயசு உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் வாழ்க்கையில்? 61 ஆகுது. டெய்லி எவ்வளோ சிரமப்பட்டுக்கிறேன், எவ்வளோ சிரமப்பட்டுக்கிறேன். அதாவது உங்களுக்கு இது மறக்க முடியாது வாழ்க்கையில், என்னால் மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? வாழ்க்கையில் சார் மறக்க முடியாததெல்லாம் எதுவும் இல்லை. இப்படி பாருங்க, இப்படி பார்த்து பேசுங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் எந்த அதெல்லாம் இந்த கடவுள், இப்போ கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்குங்க டெய்லி? இதே மாதிரி எனக்கு கடவுள் நல்லா பண்ணிதில், இதே மாதிரி கை கால் நல்லபடியாக இருந்து எங்களுக்கு என்னென்ன இதே மாதிரி விட்டால் போதும். எனக்கு பணம் காய்ச்சி தேவையில்லை, இது தேவையில்லை எனக்கு. இதே மாதிரி வயிற்றுக்கு பசியில்லாத நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம். அதுவே போதும்னு நினைக்கிறீங்க? அதுவே எது போதும். அதுவே அண்ணாமலையார் நல்லா அண்ணாமலையார் தான் கும்பிடுங்க. எல்லாம் ஆமாம், எனக்கு அண்ணாமலையார் தான் எது தோணும். சரிங்க சரிங்க சரிங்க. வேறு எதுவும் நமக்கு வாழாம் வேணாம். இப்படியே இருந்தால் முடிய இருக்கிற வழியோ இப்படியே இருந்துட்டு போனால் போதும். அண்ணாமலை கை கால் நல்லபடியாக கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். சரிங்க சார், எனக்கு எந்த இதுவும் நமக்கு வாழாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். நீங்களும் வாழ்க்கையில் நல்லா இருங்க. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. வரட்டுங்களா? போயிட்டு போயிட்டு.